ஜோகின் ஃபீனிக்ஸ் நடிப்பில் வெளியான ஜோக்கர் படத்துக்கு கோல்டன் ஃப்ராக் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. டாட் பிலிப்ஸ் இயக்கத்தில் ஜோகின் ஃபீனிக்ஸ் நடிப்பில் ஜோக்கர் திரைப்படம் கடந்த அக்டோபர் மாதம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை வார்னர் ப்ரோஸ் பிக்சர்ஸ் மற்றும் டிசி ஃபிலிம்ஸ் இணைஞ்சு தயாரிச்சிருந்தாங்க. இப்படம் கோதம் நகரத்தில் ஒரு தோல்வியுற்ற நகைச்சுவை நடிகரான ஆர்தர் ஃப்ளக், அவர் வந்து தொடர்ந்து துரதிருஷ்டவசமான சம்பவங்களுக்கு அப்புறம் எப்படி ஜோக்கராக மாறுறாரு அப்படின்ற டிசி காமிக்ஸில் வர ஒரு கதாபாத்திரத்துடைய கதை தான் இந்த ஜோக்கர். கடந்த வாரம் ஜோக்கர் உலக பாக்ஸ் ஆஃபீஸில் $1 பில்லியன் தோராயமாக ₹7,184 crore வசூலித்த வரலாற்றில் முதல் ரேட்டட் திரைப்படம் அப்படின்ற சாதனையை படைச்சிச்சு. மேலும் உலகின் மிகப்பெரிய திரைப்பட சந்தையான சீனாவில் வெளியிடாமல் அந்த மைல்கல்லை எட்டிய 3வது திரைப்படம் என்ற பெருமையையும் இந்த ஜோக்கர் அடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் போலந்து நாட்டில் நடைபெற்ற எனர்ஜே கேரிஜ் மேட்ச் விழாவில் இந்த படம் அதன் ஒளிப்பதிவுக்காக கோல்டன் ஃப்ராக் விருதை வென்றிருக்கு. இந்த நிகழ்வில் பார்வையாளர் விருதையும் இந்த ஜோக்கர் படம் வென்றிருக்கு. ஜோக்கருக்கு ஹாலிவுட்டில் மட்டும் இல்லை, கோலிவுட்லேயும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. கோலிவுட்டில் ஹாலிவுட்டில் மட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியாது, உலகம் முழுவதுமே ஜோக்கர் அப்படின்னாவே மக்கள் வந்து உற்சாகமாயிருவாங்க.